வெல்கம் டு செல்வகோமு சமையல் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பன்னீரும் கேப்சிகமும் வச்சு சப்பாத்திக்கு புரோட்டா இதுக்கு ஒரு சைடிஷ் குருமா தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க கேப்சிகமும் எடுத்துக்கிடுங்க கேப்சியம் இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் பன்னீர் வச்சு கூட இந்த குருமா பண்ணலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடுவோம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கிறேன் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துருக்குறேன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் நார்மல் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு காஷ்மீரி சில்லி உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு விழுது என்கிட்ட இப்போ இல்லை அதனால் பூண்டும் இஞ்சியும் இதில் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் நீங்கள் பேஸ்ட்டாகவே இதில் சேர்த்துருங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கின உடனே சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்து ஒன்று போல் நல்லா வதக்கி விடுவோம் இதை நல்லா வதங்கிட்டு இது வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு தேவையான அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இது பச்சைவாடை போகட்டும் நல்ல பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது ஆரட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்நீர் எடுத்து நம்ம ஒரு பத்து முந்திரி பருப்பு ஊற வச்சுக்கலாம் இப்போது முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கசகசா ஊற வச்சுக்கலாம் கசகசாவும் அதே ஒரு கொழு கொழுப்பு கொடுக்கும் இப்போ நான் முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்குறேன் ஆறுனதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பையும் அதோடு சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தான் இதில் சேர்த்துருக்கேன் இது நிறம் கொடுக்கும் அதுக்காக காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்குறேன் காரம் அவ்வளோவா இருக்காது கரம் மசாலா ஒரு கார் டீஸ்பூன் சேர்த்துருக்கிற இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த மசாலாவில் போட்டுருவோம் இது என்னன்னா இந்த உப்பும் இந்த காரமும் இந்த பன்னீர்லேயும் கொஞ்சம் ஆட் ஆகும் நம்ம நார்மலாக போட்டால் அது அவ்வளோவா உங்களுக்கு அதில் ஒட்டாது அதனால் இப்படி போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் லேசா ஒரு புரட்டு ரொம்ப போட்டிங்கன்னா பன்னீர் வந்து வழுத்துரும் ரொம்ப ஹார்டாயிரும் அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்காது லேசை ஒரு பரட்டு புரட்டி எடுத்து அதை தனியாக வச்சிருவோம் திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற காஷ்மீ குடமிளகா இது ரெண்டு கலர் இருக்குது நான் அதை இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஒவ்வொன்றிலையும் சேர்த்துட்டு வரோம் லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் போடணும் இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இந்த கேப்சிகம் நல்லா வேகட்டும் தேவைப்பட்டால் திருப்பி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க இப்போ நல்லா வெந்திரிச்சு வெந்த உடனே அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம் இந்த சேர்த்து இப்போ நல்லா கட்டியாக இருக்குது இது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் வெந்நீர் இருந்தால் வெந்நியாக ஊற்றுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை போட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கலந்து லேசா கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு வேண்டாம் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை லேசா தூவி இதை இறக்கி வச்சிடலாம் நல்ல ஒரு டேஸ்டியான பன்னீர் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இதை ரெடி பண்ணலாம் இப்போ இதில் வடர் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக இதில் போட்டு விடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்